வரும் 2025 ஆண்டிற்குள் பெட்ரோலில் 20% எத்தனாலை கலந்து விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி தில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காணொலி மூலம் பங்கேற்ற பிரதமர் எத்தனாலை பெட்ரோலுடன் கலக்கும் தொலைநோக்கு திட்டத்தை வெளியிட்டு பேசினார். அடுத்த ஆண்டுக்குள் பெட்ரோலுடன் 10% எத்தனாலை கலந்து விநியோகிக்கவும் வரும் 2030 ஆண்டிற்குள் 20% அளவு எத்தனாலை கலக்கவும் மத்திய அரசு திட்டமிட்டிருந்ததாக கூறினார். ஆனால் இந்த இலக்கு தற்போது 2025 ஆண்டிற்குள் எட்டப்படும் என்று பிரதமர் தெரிவித்தார். ஆரோக்கியமான சுற்றுச்சூழலை பராமரிக்க எத்தனால் தற்போது முன்னுரிமை கொண்ட பொருளாக மாறியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். தூய்மையான எரிசக்தியின் பன்னோக்கு பயன்கள் வேளாண் துறையை சென்றடைய வேண்டும் என்றும் பிரதமர் மோடி வலியுறுத்தினார். குப்பைகள் மற்றும் வேளாண் கழிவுகளிலிருந்து விவசாயிகளுக்கு மின்சாரம் தயாரிக்கும் முறைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். पूरे देश में करने के लिए जो सड़ा हुआ अनाज होता है, निकम्मा हुआ अनाज होता है, उसका उपयोग करते हुए फूड ग्रेन बेस्ड डिस्टिलरीज की भी स्थापना की जा रही है। एग्रीकल्चर वेस्ट से इथेनॉल बनाने के लिए भी देश में आधुनिक टेक्नोलॉजी आधारित प्लांट भी लगाए जा रहे हैं। இந்த நிகழ்ச்சியில் பேசிய மத்திய வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவின் வனப்பரப்பு பெருமளவிற்கு அதிகரித்துள்ளதாக கூறினார். இந்தியாவை பொறுத்தவரை ஒவ்வொரு நாளும் சுற்றுச்சூழல் தினம்தான் என்று குறிப்பிட்ட அமைச்சர் உலக அளவில் வனப்பரப்புகளை அதிகரித்து வரும் சில நாடுகளில் இந்தியாவும் ஒன்றாக திகழ்கிறது என்றார். கடந்த 6 ஆண்டுகளில் மட்டும் இந்தியாவில் 15,000 சதுர கிலோமீட்டர் அளவிற்கு வனப்பகுதி அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார்.